ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பித்த வெடிப்பு, ஸோ பித்த வெடிப்புனா சொல்லவே தேவையில்லை. எந்த இடத்துல பித்த வெடிப்பு வரும்? கால் பாதங்களில் வந்து பித்த வெடிப்பு வரும். ஏன் பித்த வெடிப்பு வருது அப்படிங்கிற வந்து ஒரு புரிதல் நமக்கு பல பேருக்கு வந்து இருக்கிறதில்ல. ஏதோ பித்த வெடிப்பு வந்து அழகு சார்ந்த விஷயம், ஏன்னா அப்படி தான் நம்ம யோசிப்போம். ஐயோ, காலில் பித்த வெடிப்பு இருந்தால் யாராவது பார்த்தா ஒரு மாதிரி நினச்சிடுவாங்களோ, அது ஒன்றுக்கு கவலைப்படுவோம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வழி எடுக்கணும். ஏன்னா வழி எடுத்தால் தானே நம்ம எதுக்குமே வந்து ஒரு எதிர்வினையாக ஏதாவது பண்ணுவோம், யோசிப்போம். ஸோ இந்த ஒரு ரெண்டு ஸ்டேஜில் தான் நம்ம அதை யோசிப்போமே தவிர பித்த வெடிப்பை பற்றி பெருசாக வந்து நம்ம கவலை கொள்வது கிடையாது. எப்பயுமே சருமத்தில் ஒரு பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டதுன்னா அதை உள்ளூர நமக்குள்ளே ஏதோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு காரணமாகும். இன்றைய கால சூழ்நிலையில் நிறைய பேருக்கு பித்த வெடிப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைல்ஸ், மார்பிள்ஸ் போன்ற தரைகள். ஸோ டைல்ஸ், மார்பிள்ஸ் போன்ற தரைகளில் நம்ம வெறும் கால்களில் நடக்கும் பொழுது கண்டிப்பாக அது கால்களில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை வந்து உறைஞ்சிக்கும். ஏன்னா இது எப்பயுமே இந்த டைல்ஸ், மார்பிள்ஸ் போன்றவை உஷ்ணத்தன்மை கொண்டது. ஸோ அப்போ அதில் நடக்கிறப்ப நார்மலாகவே கால்களில் பித்த வெடிப்பு ஏற்படும், மூட்டு வலி ஏற்படும், அது வேறு ஒரு வகை. ஆனால் கால்களில் பித்த வெடிப்பு ஏற்படும். ஸோ அதனால் இனிமேல் புதிதாக வீடு கட்டுபவர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டைல்ஸ், மார்பிள்ஸ் போன்ற விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ரெட் ஆக்சைட் இல்லை வேறு மாதிரி ஆத்தங்குடி டைல்ஸ் போன்ற விஷயத்தை ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. ஏன்னா காரணம் தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும், ஏன்னா கதிர்வீச்சுகளும் அதில் ஏற்படும். ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணணும். அது ஒரு மெயின் காரணம் இன்று அதிகமாக இருக்கிறதுக்கு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா பாதங்களில் செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் சீராக இல்லாத மாதிரி. நம்ம பாதத்திற்குரிய இரத்த ஓட்டம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின் கால்களின், அதாவது அந்த குதிகால் இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாக வந்து கீழே ஓடும். ஸோ அப்போ அந்த இரத்த ஓட்டம் அங்கே அவ்வளோவா சீராக இல்லை அப்படிங்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய செல்களுக்கு போஷாக்கு கிடையாது, சரும வறட்சி வந்து ஏற்படும். சரும வறட்சி ஏற்படுறப்ப நார்மலாகவே அங்கே தேவைப்படக்கூடிய உப்புகளும் கிடைக்காத பொழுது வறட்சி ஏற்படும், செல்கள் சேதமடையும், திசுக்கள் சேதமடையும், அதனால் விரிசல் ஏற்படும். ஸோ இதுவும் ஒரு வகை. அடுத்து மூன்றாவது வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பில் கொழுப்பு அப்படிங்கிறது வந்து தேவையான அளவு இருக்கிறது கிடையாது. நான் இங்கே கொழுப்பு தேவையான அளவுங்கிறது நாம் சொல்லக்கூடிய இந்த ட்ரைகிளிசரைட்ஸ் அப்படி கிடையவே கிடையாது. உடம்புக்கும் இந்த நகரணும் ஒரு போஷாக்கு வேணும்னா சப்க்யூட்டேனியஸாக ஒரு கொழுப்பு படிவம் வந்து தேவை, ஃபேட், சப்க்யூட்டேனியஸ் ஃபேட். அது உடம்பு ரொம்ப உஷ்ணமாக இருக்கிறவர்களுக்கு, தைராய்டு நோய் இருப்பவர்களுக்கு, அதே மாதிரி சர்க்கரை நோய் இருப்பவர்களுக்கு குறைவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏற்படுறப்ப அவர்களுக்கும் பாத வெடிப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாத வெடிப்பு அந்த இளம் வயதினருக்கு ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா மருத்துவர்கள் அணுகி சர்க்கரை நோய் இருக்கா, தைராய்டு நோய் இருக்கான்னு பார்த்து சிகிச்சை எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக சரியாகும். நாலாவது, ஒரு நோய் நிலையில் தீவிரமாக இருக்கும் அப்படின்னா ஒன்று சோரியாசிஸ், அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிமா, கரப்பான். இது ரெண்டுலேயும் வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி பாத வெடிப்புகள் இருக்கும். யூஸ்வலாக பிளான்டா சொரியாசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் பாத வெடிப்புகள் ஏற்படும், ரொம்ப ஸ்கின் வந்து திக்காகும், நிறைய செதில்கள் மாதிரி உரியறது இருக்கும் பிளான்டா சொரியாசஸ். ஸோ அதுலேயும் அந்த மாதிரி பாத வெடிப்புகள் ஏற்படும். நம்ம எல்லா பாத வெடிப்பையும் ஒரே மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து டிஸ்ஹிடோட்டிக் எக்ஸிமா அப்படின்னு சொல்லுவாங்க, பாதங்களில் ஏற்படக்கூடிய ஒரு வகையான கரப்பான் நோய்கள். இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வெடிச்சிருக்கும், நீர் வர்ற மாதிரி இருக்கும், சின்ன சின்ன கொப்பளங்கள் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அதற்குரிய வகைகளில் வந்து சிகிச்சை வந்து எடுத்துக்கணும். எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் வந்து சரியாகும். இதற்கு வீட்டிலேயே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நான் குறிப்பிட்ட அந்த நாலு வகையும் யோசிச்சுக்கோங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைல்ஸ், மார்பிள் ஃப்ளோரிங், அதை என்ன அப்படிங்கிறத ரெக்டிஃபை பண்ண பாருங்கள். அடுத்து ரெண்டாவது விஷயம் கால்களுக்கு இரத்த ஓட்டம் சீராக இல்லை. அடுத்து மூன்றாவது விஷயம் தைராய்டு, அதாவது உடம்பு உஷ்ணம், தைராய்டு, சுகர் போன்ற பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். நான்காவது இது வந்து சரும பிரச்சனை, சோரியாசிஸ் இல்லை கரப்பான் போன்ற விஷயங்களில் பாதங்களில் வந்து வெடிப்பு ஏற்படும். ஆனால் என்ன வகையானாலும் நீங்கள் அதற்குரிய வகையில் சிகிச்சை எடுக்கணும். வீட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அந்த செல்கள் வந்து அதிகமாக சேதமடையுது, அதனால் என்ன பண்ணணும்னா வெறும் வெந்நீரில் கல்லுப்பு போட்டு ஒரு 15 நிமிடங்கள் பாதங்களை வைக்கணும். வச்சுட்டு அதை நல்லா துடைத்து விட்டு என்னென்னா நார்மலாக சித்த மருத்துவ மெடிக்கல் ஷாப்ஸில் வந்து அமிர்த வெண்ணெய் அப்படின்னும் இருக்கும், கிளிஞ்சல் மெழுகு அப்படிங்கிற விஷயமும் இருக்கும். ஸோ அதை தினமும் இரவு பாதங்களில் வந்து அப்ளை பண்ணிட்டு வரணும். இந்த அமிர்த வெண்ணையும் கிளிஞ்சல் மெழுகும் எதற்கு நல்ல பயன் அளிக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டைல்ஸ் போன்றவற்றால் ஏற்படக்கூடியது, பாதங்களில் வந்து இரத்த ஓட்டம் சீராக இல்லாதது, அது மாதிரி தைராய்டு, சுகர் இல்லை உடல் உஷ்ணம் போன்ற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பலனளிக்கும். ஆனால் சொரியாசிஸ்,
கரப்பான் போன்ற விஷயத்தில் உங்களுக்கு பாத வெடிப்புகள் ஏற்பட்டதுன்னா கண்டிப்பாக நீங்கள் மருத்துவர்களை அணுகி உள்ளுக்கு மருந்து எடுக்கணும். அவங்க வந்து நான் சொல்லக்கூடிய இந்த மருந்துகளை டாப்பிக்கலாக அப்ளை பண்ணக்கூடாது. மருத்துவரை பார்க்கும் வரை நீங்கள் பாதங்களில் வந்து மஞ்சளும் தேங்காய் எண்ணெயும் கலந்து தடவி கொண்டு வந்தால் போதும். மருத்துவரை உரிய மருத்துவர்களை பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களோட நோயும் குணமாகும், பாதங்களில் இருக்கக்கூடிய அந்த பாத வெடிப்புகளும் வந்து சரியாகும். என்ன உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும், பாத வெடிப்பு அனைத்தும் ஒன்று கிடையாது. முதல் கூறிய மூன்று வகையில் கண்டிப்பாக நான் சொன்னக்கூடிய இந்த வீட்டு முறைகள், நான் சொன்ன அந்த மருந்துகளையும் நீங்கள் வாங்கி தாராளமாக உபயோகிக்கலாம், எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. சொரியாசிஸ் கரப்பான் போன்ற நோய் நிலையில் ஏற்பட்டிருந்தால் கண்டிப்பாக மருத்துவர்களை அணுகி மருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.